Hi viewers, இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தனா ராசியட்ஸ் எலைட்ல இருக்கிற வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் இதுல எப்படி வர்க் பண்றது அது எல்லாமே இப்ப நார்மலா ராசியட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோஸ் பாக்குற மாதிரி இருக்கும் 10 ரூபீஸ் ஏர்னிங் கிடைக்கும் சோ இந்த ஏர்னிங்ஸ் வந்து எப்படி வித்ரால் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க வேலட்ல ஒரு 4000 ரூபீஸ் வந்தாதான் வந்து வித்ரால் எடுக்க முடியும் நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்றீங்கன்னா 4000 ரூபாய் வந்தாதான் வித்ரால் எடுக்க முடியும் இல்ல நான் அதுக்கு முன்னாடி வித்ரால் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து ஒரு பிரீமியம் பிளான் இருக்கு 400 ரூபீஸ் பிளான் சோ இந்த பிளான்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபீஸ் கிடைக்கும் டெய்லியுமே இந்த மாதிரி நீங்க வீடியோ வாட்ச் பண்ற அமௌண்ட்டை வித்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 3 ரெஃபரல் வந்து கொடுக்கணும் சோ உங்களுக்கு கீழே 3 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க வீடியோ வாட்ச் பண்ற அமௌண்ட் வந்து வித்ரால் பண்ண முடியும் மத்தபடி நீங்க ரெஃபரல் பண்ற கமிஷன் வந்து நீங்க உடனே வந்து வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழே ஒரு ரெஃபரல் நீங்க 400 பிளான்ல கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன்ன்றது ஒரு 100 ரூபாய் வரும் சோ அந்த 100 ரூபாயை நீங்க அன்னைக்கே வந்து வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வாட்சிங் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு கீழே 3 மெம்பர் ஆட் ஆனாதான் வந்து வித்ரால் பண்ணி எடுக்க முடியும் பர் டேக்கு 5 ரூபீஸ் சொல்லியிருந்தோம் சோ அடுத்தடுத்த லெவல் நீங்க ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் வந்து இங்க அதிகமா வந்து கொடுக்குறாங்க செகண்ட் லெவல் ரீச் பண்றீங்க உங்க டீம்ல டோட்டலா ஒரு 6 மெம்பர்ஸ் வராங்கன்னு போது உங்களுக்கு டெய்லி ஏர்னிங் 6 ரூபீஸ் ஆகும் ஸோ இதுல வந்து சீலிங் இன்கம்ன்றது இதுல வந்து உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆகும் உங்களுக்கு டெய்லியுமே ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ சீலிங் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுல ஒரு 6th லெவல் ரீச் பண்றீங்கன்னு போது உங்களுக்கு மந்த்லி சேலரி மாதிரி கம்பெனியில உங்களுக்கு தனியா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே இப்ப நம்ம ராசியட்ஸ் எலைட் வெப்சைட் குள்ள நம்ம போகலாம் ஸோ நீங்க வெப்சைட்ல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க ஸோ லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டுடே ஒர்க்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு வீடியோ வந்து பிளே ஆகும் ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் பிளே பண்ணி பாருங்க இந்த வீடியோவை ஜஸ்ட் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடம் வந்து கிரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இப்போ நான் வீடியோ பிளே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும் ஸோ கிரீன் கலரில் வந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்ட்டு அர்த்தம் ஸோ இப்போ நான் கீழே அந்த ஹோம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ் 5 ரூபீஸ் வந்திருக்கு ஸோ நான் வந்து ப்ரீமியம் மெம்பர் இப்போ நீங்கள் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் ஆட் ஆயிருக்கும் ப்ரீமியம்ன்றதுனால 5 ரூபீஸ் ஆட் ஆயிருக்கு ஸோ இங்கே வந்து ஃப்ரீ மெம்பர் வேலட்ன்றதில் நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அதற்கான அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும் ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீயில் யாரையும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரெஃபரல் கமிஷன் வந்து ஒரு 90 ரூபீஸ் வரும் ஸோ நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ரெஃபரல் எடுக்கிறீங்கன்னா உங்கள் வேலட்டில் ஒரு 12,500 வந்தால் தான் வந்து வித்ட்ரால் பண்ண முடியும் ஸோ அது வந்து ரொம்ப லாங்கான ப்ராசஸ் அதுக்கு நீங்கள் ரொம்ப லாங்காக வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 400 ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு இன்கம் வந்து வித்ட்ரால் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இதில் இந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வேலெட்டில் எனக்கு 55 ரூபீஸ் இருக்குது ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி அமௌண்ட் பார்த்த வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 55 ரூபீஸ் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த பேஜில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்க ஸோ இதை வந்து காப்பின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடோட உங்கள் லிங்க் காப்பி ஆகிடும் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி நீங்கள் அவங்கள வந்து இதை டச் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க சொல்லலாம் ஸோ இதில் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனும் இருக்குது ஸோ அதன் மூலயமா அவங்க பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஒன் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு ஃபேஸ் போட்ட மாதிரி சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி தென் நீங்கள் வந்து ஃப்ரீயில் இருக்கீங்களா பெய்டியில் இருக்கீங்களா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸோ உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் நேம் மொபைல் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அட்ரஸ் தென் கேஒய்சி டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வித்ட்ரால் பண்ணும்போது கொடுத்தா போதும் ஸோ அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண போறீங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து இங்கே இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இதை தான் வந்து இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா இதில் ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்க பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் 3 லைனு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு டுடே ஒர்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ டேஷ்போர்டுன்றது ஒன்றும் இல்லை இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் வர்றதுக்கு பேர் தான் வந்து டேஷ்போர்டு நெக்ஸ்ட் ஒன் டுடே ஒர்க்குன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் ஸோ அதுதான் வந்து டுடே ஒர்க்கில் வரும் நெக்ஸ்ட் டெபாசிட்ன்றது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை ஸோ அதை விட்டுடலாம் வித்ட்ராவல்ன்றது நம்ம வந்து அமௌண்ட்டு வித்ட்ரால் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம வித்ட்ரால் ரெக்வஸ்ட் அது தனியாக கொடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரிப்போர்ட் ஸோ இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபரல் யூசர் ரெண்டு ரிப்போர்ட் இருக்கு ஸோ ரெஃபரல் யூசர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூசர் ஐடி பெய்டா ஃப்ரீயா ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது இந்த இடத்துல இருக்கும் நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்லேயே போகிறேன் ஸோ ரிப்போர்ட்லேயே இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது ஸோ அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகுதுல்ல அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ அதான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் காண்டாக்ட் அஸ் ஸோ காண்டாக்ட் அஸ் கொடுத்தோம்னா இதில் வந்து நம்ம கம்பெனியோட கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டு தென் இதில் உள்ள பிளான் டீட்டெயில்ஸ் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் கம்பெனிக்கான காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த காண்டாக்ட் அஸ்ன்ற இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியை போய் ஸ்ட்ரெயிட்டாக விசிட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். தென் அதில் இருக்க மெம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபைலு. ஸோ ப்ரொஃபைலில் எதுவும் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதில் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களோட யூசர் நேம் யூசர் நேம்ன்றது டிஃபால்ட்டாக வந்துடும். பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்மிட் கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன் லாக் அவுட்டு. ஸோ உங்கள் ஐடியை லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ராசி ஆட்ஸ் எலைட்டில் வெப்சைட்டில் உள்ள ஆப்ஷன். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.